வணக்கம், இது உங்கள் கோ கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நார்த்தங்காய் தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம சாதாரணமாக சுண்ட வத்தல் குழம்பு வைப்போம்ல, அது மாதிரி நார்த்தங்காய் போட்டு பத்த குழம்பு மாதிரி தான் இது. தீயல்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் சைடு. இது வந்து சாப்பாட்டுக்கு குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன் நான். இதுக்கு நீங்கள் எந்த சட்டினாலும் வைக்கலாம். நான் மண் சட்டியில் செய்கிறேன். ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் முதல்ல போடுறேன். வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு, கடுகுவேப்பிலை போட்டுட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான ஒரு எலுமிச்சை மிளகாய், புளித்தண்ணி தனியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன 3 நார்த்தங்காய் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணதை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம் எண்ணெயில். நல்லெண்ணெய் வதக்கிட்டுருக்கேன். அடுத்து வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், அதையும் கட் பண்ணதை போட்டு வதக்கிட்டுருக்கேன் காரத்துக்கு. இது வந்து நார்த்தங்காயில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கிறதுனால வத்தப்பொடியும் போடுவோம், இந்த பச்சை மிளகாவும் போடணும். நார்த்தங்காய் அதை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போடுறேன். போட்டு இந்த எண்ணெயிலே நல்லெண்ணெய் காணலைன்னா கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதை வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விடாமல் இதை வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த சட்டியை வந்து நல்லா கிண்டிட்டு கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5 to 7 நிமிஷம் அது வேகட்டும், அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அப்புறமா அதை எடுத்து இப்போது ஒரு எலுமிச்சை மிளகாய் புளி கரைச்சதை வச்சுருக்கத ஊற்றிட்டு அது கூட வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் வெறும் சட்டியில் வறுத்து வச்சுருக்கிறேன். வறுத்தால் கொஞ்சம் மணமாக இருக்கணும். அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பையும் போட்டுட்டு இதை நல்லா கிண்டிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வத்த வைக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், நல்லா வத்த வைக்கிறேன். இப்போ நல்லா வத்தி கொஞ்சம் நல்லா சுண்டி வரும்போது சீக்கிரம் வத்தி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. ஏன்னா மண் சட்டியில் வந்து சூடு வந்து ஈவனாக இருக்கும். மற்ற சட்டியில் வைக்கிறது வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் கடைசியாக காயப்பொடி கொஞ்சமும், அடுத்து இந்த எல்லா சுவைக்கும் கொஞ்சம் இனிப்பு, கருப்பட்டிக்கு பதிலாக பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். பனங்கற்கண்டு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெல்லம் கருப்பட்டியை விட இது நல்லாயிருக்கும். சுவையான அர்த்தங்காய் தீயல் ரெடி ஆகிட்டு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.